Hello everyone, welcome to Muthuraja Vlogs. 1949 George Orwell 1984 இலக்கியத்துறையில் மிகவும் பிரபலம். சோ அந்த நாவல்ல வந்து என்ன வந்து அதோட கதை களம்னா பாத்தீங்கன்னா வந்து 1984 அதாவது டிஸ்டோபியன் 1949ல வந்து 1984 பத்தி எழுதியிருக்காரு. அது ஒரு டிஸ்டோபியன் ஃபியூச்சர், அதாவது அந்த ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஸ்டேட், ஒரு போலீஸ் ஸ்டேட் மாதிரி வந்து அரசாங்கம் வந்து மொத்தமா அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து கண்காணிக்கிற மாதிரி, எந்த வித அவங்களுக்கு எந்த வித சுதந்திரமும் இல்லாம எல்லாமே வந்து அரசாங்கத்தின் பார்வையில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் அவங்க இமேஜின் பண்ணி வந்து எழுதியிருப்பாரு. சோ அந்த மாதிரி ஸ்டேட் வந்து இன்னைக்கு உலகத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அது உடனே எதுவா இருக்கும்னு யார்ட்டையும் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு முதல்ல வந்து மைண்ட்ல ஞாபகம் வருது வந்து வடகொரியாவா இருக்கும். சோ இந்த வடகொரியா வந்து இப்ப ரீசெண்டா வந்து நியூஸ்ல வந்து ஒரு வாரமா வந்துட்டு இருக்க செய்தி வந்து அந்த வடகொரிய நாட்டின் தலைவர் கிம் ஜாங் உன் வந்து அவரோட உடல்நிலை சரியில்லாம இருக்கு, அவர் உயிருடன் இருக்காரா இல்லையா என்கிற சர்ச்சையை வந்து எழுந்திருக்கு. சோ இந்த நிலையில வந்து நம்ம வந்து ஒரு ரொம்ப சின்னமான ஒரு நாடு வடகொரியா, இது வந்து ஏன் வந்து உலக அரசியலில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கு, அந்த அரசியல் தலைவரின் மறைவு இல்ல அவரோட உடல்நிலை வந்து எதுக்கு இவ்வளவு பெரிய பேச்சா வந்து உலக மீடியாவில் பேசப்படுதுங்கிறது தான் இன்னைக்கு காணொலியில் நம்ம பார்க்க போறோம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை பத்தி புரியணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கொரியாவோட ஹிஸ்டரி பத்தி நம்ம பாக்கணும். அதாவது 1945 முன்னாடி வடகொரியா தென்கொரியான்னு ரெண்டு நாடுகள்ல ரெண்டுமே சேர்ந்து கொரியாங்கிற ஒரே நாடு மட்டும்தான் இருந்துச்சு. அது வந்து கொரியாங்கிற நாடு வந்து 1910களில இருந்து வந்து ஜப்பானீஸோட ஆதிக்கத்துல வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கொரியாவோட எங்க வந்து இருக்குன்றத வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்கணும். அதனாலதான் வந்து மெயினா வந்து கொரியா வந்து ஜியோ பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சிக்னிபிகண்டான நாடு. அதாவது சைனாவோட வந்து ஒரு டெய்ல் மாதிரி பகுதியில வந்து கொரியா வந்து இருக்கு, மேல நார்த் கொரியா, கீழே சவுத் கொரியா, அதுக்கு அந்த பக்கம் கடல்ல வந்து ஜப்பான் இருக்கு, அது போக வந்து ரஷ்யால இருந்து ஒரு சிறிய பகுதி வந்து வடகொரியாவோட சேர்ந்திருக்கு. சோ இந்த மாதிரி சைனாக்கு மிக அருகில் நிலத்துல கனெக்ட் பண்ற மாதிரி இருக்க ஒரு கண்ட்ரி தான் வந்து வடகொரியா, அதுக்கு கீழே இருக்கக்கூடியது சவுத் கொரியா. சோ அது வந்து 1945 அதாவது இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி கொரியாங்கிற ஒரே நாடா இருந்துச்சு. 1910 1945 வரைக்கும் ஜப்பானீஸ் ஆதிக்கத்துல ஜப்பானீஸோட ஆட்சி காலத்துல வந்து இருந்ததுதான் கொரியா. சோ அப்ப வந்து என்னாச்சு, வேர்ல்டு வார் டூல வந்து ஜப்பானுக்கு எதிராக வந்து அமெரிக்காவும் ரஷ்யா வந்து ஜப்பானுக்கு எதிராக போர் தொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹிரோஷிமா நாகசாக்கில நடந்த குண்டு வெடிப்புக்கு அணுகுண்டு வெடிப்புக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஜப்பானீஸ் வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க, அதுல தோத்துட்டாங்க இந்த வார்ல. சோ அதனால வந்து அவங்க வந்து கொரியால இருந்து ரிட்ரீட் பண்ணி போயிட்டாங்க. சோ அதனால இந்த ஜெயிச்சவங்க அதாவது ரஷ்யாவும் யுஎஸ்ஏவும் என்ன பண்ணாங்கன்னா கொரியாவை வந்து ரெண்டா பிரிச்சுட்டாங்க. 38 பேரலல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த லாங்கிட்யூட்ல மேல இருக்க போர்ஷன் வந்து நார்த் கொரியாவும் கீழ இருக்க போர்ஷன் வந்து சவுத் கொரியா. அதாவது நார்த் கொரியா வந்து ரஷ்யாவோட இதுல முன்னிலையில வந்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அது அங்க அவங்க வந்து ரஷ்யாவோட அன்னைக்கு இருந்த கம்யூனிசம் அந்த கொள்கைகளை நோக்கி டோட்டாலிட்டேரியன் ஸ்டேட்டா வந்துட்டு இருக்கிறதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய கிம் ஜாங் உன்னோட தாத்தா தலைமையில வந்து ஆட்சி ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு. அதே நேரத்துல வந்து சவுத் கொரியா வந்து அமெரிக்காவோட ஆதிக்கத்துல அமெரிக்கா மாதிரி வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டா வந்து கேபிட்டலிஸ்டிக் ஸ்டேட்டா உருவெடுக்கிறதுக்காக அன்னைக்கு ஆரம்பிச்சப்பட்டது. ஆனா வந்து இது ரெண்டையும் வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடியாக ஆளவில்லை, அவங்களுடைய பிளேயர்ஸ் அவங்களுடைய ஆதரவாளர்கள் மூலமாக வந்து ஆட்சி அமைத்தாங்க. ஆனா வந்து எப்பயுமே வந்து ஒரு ரஷ்யன் யுஎஸ்எஸ்ஆரோட பிரசன்ஸும் அமெரிக்காவோட பிரசன்ஸும் இந்த ஏரியால இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ இதுல மூணாவது பிளேயர் வந்து என்னன்னா சைனா. சோ சைனாக்கு ஏன் வந்து வடகொரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா வந்து அமெரிக்கா வந்து ஃபுல் பிரசன்ஸ், அதாவது சவுத் கொரியாக்குன்னு தனியா ஆர்மி இருக்கிறதோட எப்பயுமே சவுத் கொரியன் ஆர்மியில வந்து ஒரு சிக்னிபிகன்ட் பிரசன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு தேதியில வந்து கிட்டத்தட்ட 30,000 சோல்ஜர்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து எப்பயுமே வந்து சவுத் கொரியால இருப்பாங்க. அது எதுக்காகனா சவுத் கொரியாவை பாதுகாக்கிறதுக்கு, அது வந்து அமெரிக்காவோட பொறுப்பு. சோ அதுக்காக வந்து சவுத் கொரியா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு ஒரு அமௌண்ட், ஒரு சிக்னிபிகண்ட் அமௌண்ட் வந்து வருஷம் கொடுத்துட்டு வருவாங்க. சோ இந்த பாதுகாப்புல ஈடுபட்டிருக்கு யுஎஸும் சவுத் கொரியாவும் இருக்கும். அது போக சவுத் கொரியாவை சுத்தி கிட்டத்தட்ட 30 யுஎஸ் பேசஸ் வந்து இருக்கு, மிலிட்டரி பேசஸ். சோ இதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு சவுத் கொரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸோட வெரி க்ளவ் இன் ஹேண்ட் பார்ட்னர் மாதிரி தான் வந்து இருக்காங்க. அப்படிங்கும் போது வந்து சைனாக்கு சைனா சவுத் கொரியா வந்து ஒன்னு வடகொரியா வந்து தென்கொரியாவை நம்ம கிட்ட ஆட்சி அமைத்து ரெண்டையும் இணைந்த கொரியாவாக வடகொரியாவின் இதுல வந்து ஆட்சி அமைக்கணும்னு ட்ரை பண்றாங்க. தென்கொரியா வந்து வடகொரியாவையும் சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு கேபிட்டலிஸ்டிக் ஸ்டேட்டா நடத்தணும். ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட கொரியன் வார் 1950 இருந்து வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டு வருது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிவில்லாத பிரச்சனையா போய்கிட்டே இருக்கு. இது ஏன் முடிவில்லாம போகுதுன்னா வந்து இதுல ரெண்டு அவங்க வடகொரியா தென்கொரியா போக அமெரிக்கா மற்றும் சைனாக்கோட ஆதிக்கம் வந்து இப்ப தொடர்ந்து நீடித்து வந்துட்டு இருக்கு. சைனாக்கு ஏன் வந்து வடகொரியா வந்து இன்னும் வந்து இருக்கணும் அப்படின்றதுனா வந்து சைனாக்கு ஒரு பஃபர் ஸ்டேட் மாதிரி எப்பயும் வந்து ஏன்னா சவுத் கொரியா
கொரியா வந்து ஜப்பானோட யுனைடெட் ஸ்டேட்ஸோட பாதிப்புல இருக்காங்க அப்படிங்கும் போது சவுத் கொரியா வந்து வடகொரியாவையும் சேர்த்து ஆட்சி அமைக்க ஆரம்பித்து விட்டால் அமெரிக்காவுக்கு வந்து நேரடியாக வந்து சைனாவுடன் போர் தொடுக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் வந்து கிடைக்கக்கூடும். அதனால வந்து எப்பயுமே வந்து ஒரு நார்த் கொரியன் ஸ்டேட் அலைவ்ல வச்சிருக்கணுங்கிறது வந்து சைனாவோட இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு. அதனால உலகமே வந்து நார்த் கொரியாக்கு அகேன்ஸ்டா சாங்ஷன்ஸ் போட்டாலும் வந்து அதை சப்போர்ட் பண்ற பொறுப்புல வந்து சைனா எப்பயுமே இருந்துட்டு வருது. சோ இது பாத்தீங்கன்னா 1950 அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிம் ஜாங் உன்னோட தாத்தா அதாவது கிம் இல் சாங் வந்து 1950 1994 வரைக்கும் அதாவது அவர் இறந்த வருஷம் 1994 வரைக்கும் அவர் வந்து ஆட்சியில இருந்தாரு. அதுக்கப்புறம் 1994 வந்து 2011 வரைக்கும் அவரோட அப்பா ஆட்சியில இருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஆட்சிக்கு வந்தாரு. சோ இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 3 decades இந்த கம்ப்ளீட் 6-7 decades வந்து ஃபுல்லாவே அந்த ஒரே ஃபேமிலி மூணே பேர் தான் வந்து அதுல வந்து ஆட்சியில இருந்திருக்காங்க. அது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு போலீஸ் ஸ்டேட்டா ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வெளி ஊடகத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்ல. அங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டேட் மீடியா ஸ்டேட் நியூஸ் பேப்பர்ஸ் மூலமா மக்களுக்கு போகக்கூடிய ஒரே நியூஸ் தான். அவங்களுக்கு வெளி உலகத்துல என்ன மாதிரி இருக்கு என்னெல்லாம் பண்றாங்கன்றது அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. சோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டேட். அவங்களுக்கு எந்த ஒரு வெளிநாட்டோட தொடர்பு அதாவது ஜாஸ்தி வந்து வெளியில எக்ஸ்போர்ட் பண்றதோ இம்போர்ட் பண்றதா கிடையாது. அவங்க உள்ள இருக்கிறத அவங்களோட ரிசோர்ஸ் அவங்களே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால மிகப்பெரிய அளவில் வந்து ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ரொம்பவும் பெரிய லெவல்ல எளிமை இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் வந்து நார்த் கொரியா. சோ இது வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஃபானட்டிக்கா அவங்க வந்து ஒரு லீடரா மட்டும் பார்க்காம ஒரு காட் மாதிரி பாக்கணுங்கிறது தான் வந்து அவங்களோட ஐடியாலஜியா இருக்கு. ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட் அங்க யாருமே வந்து மதத்தை வந்து வழிபடுறது வந்து அங்க ஒரு குற்றம் சட்டப்படி குற்றம். எந்த ஒரு மதத்தையும் நீங்க வழிபடக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் மதம் வந்து அந்த ஐடியாலஜி அந்த ஸ்டேட்டோட ஐடியாலஜி அது கூட அவங்களோட கடவுள் வந்து அந்த கிம் ஜாங் உன் அவங்களோட அப்பா அவங்க தாத்தா மட்டும்தான் வந்து அந்த நாட்டினுடைய கடவுள் அவர்களை மட்டும்தான் வழிபடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிரேசியான வந்து ஒரு லாஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் ஹேப்பனிங்ஸ் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. சோ இது வந்து ஒரு குளோபல் பிளே அவுட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த கோல்ட் வார் டைம்ஸ்ல இருந்து வந்து இது ஒரு ப்ராக்சி வாரா எப்பயும் வந்து நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் வந்து பல பிளேயர்ஸ் முன்னாடி வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டி போட்டுருந்தாங்க. இப்ப வந்து அமெரிக்காவும் சைனாவும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதி அந்த பகுதியில வந்து அமெரிக்கன் பிரசன்ஸ் இருக்கு. அமெரிக்கா வந்து வடகொரியா மேல ஆதிக்கம் இருந்துச்சுன்னா வந்து டைரக்டா சைனாவை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதுனால அதோட பொசிஷன் வந்து ரொம்ப வந்து உலக அரசியலுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஒரு இதுவா வருது. அது போக வந்து நார்த் கொரியா வந்து ஒரு அணு ஆயுதம் வலிமை மிக்க நாடு. அது எப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து அது ஒரு நியூக்ளியர் ஸ்டேட் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து உதவி கேட்டுச்சு சைனா கிட்ட இருந்து உதவி கேட்டாங்க. ஆனா யாருமே கொடுக்காத பட்சத்துல 1990s வந்து பாகிஸ்தான் வந்து உதவியோட நார்த் கொரியா வந்து நியூக்ளியர் ஸ்டேட் ஆனாங்க. 2006 வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க வந்து சக்சஸ் ஆனாங்க. சோ அதனால இந்த உலகத்துல அவங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் அவங்ககிட்ட ஒரு அணு ஆயுதம் இருக்குன்றதுனால அது வந்து வேர்ல்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். அது போக வந்து அவங்க ஸ்டேட்ல வந்து 100 பேர்ல வந்து 34 பேர் வந்து மிலிட்ரி சம்பந்தமான தொழில தான் இருக்காங்க. மிலிட்ரி தான் வந்து அவங்களோட மேஜர் பிரசன்ஸ் அண்ட் ஆக்குபேஷன் ப்ரொவைட் பண்றது நார்த் கொரியால. அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து இருக்க 4வது பெரிய ஆர்மி வந்து வடகொரியாவோடது. அதாவது இந்தியா சைனா மற்றும் அமெரிக்காக்கு அப்புறம் இருக்கிறதுலே பெரிய ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்க ஆர்மி வந்து வடகொரியாவோடது. அவ்வளவு ஒரு சின்ன நாடு ஒரு 2.5 கோடி பேர் இருக்கிறதுக்கு வந்து 4வது பெரிய ஆர்மி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி தான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. அதுபோ அவங்களோட எதிரின்னு பாக்குறது முதல் வந்து சவுத் கொரியா அவங்களோட எதிரி. அடுத்து வந்து ஜப்பான் மற்றும் USA இந்த மூணு தான் வந்து அவங்களோட எதிரி. அவங்களோட நட்பு நாடுகள்னு பாத்தீங்கன்னா சைனா அப்புறம் ரஷ்யா இவங்க ரெண்டு பேரும் நட்பு நாடுகள். அது போக பாகிஸ்தான் இல்ல ஈரான்னு சொல்லலாம். அதாவது இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கோல்டு வார் மாதிரி பில்டப் ஆயிட்டு வருது. இந்த மாதிரி நிலையில தான் வந்து கிம் ஜாங் உன்ங்கிறவர் வந்து அவர் அவங்க அப்பாக்கு அப்புறம் வந்து ஆட்சி அமைக்கும் போது அவருக்கு 2 elder brothers இருந்தாங்க. ஒரு பிரதரை வந்து ஒரு ரொம்ப மிஸ்டீரியஸான சர்க்கம்ஸ்டன்ஸ்ல கொல்லப்பட்டாரு. அது கிம் ஜாங் உன் தான் வந்து கொலை பண்ணியிருக்காருன்னு கூட ரூமர்ஸ் இருக்கு. அவரோட இன்னொரு அண்ணன் வந்து இதுல ஆட்சி அமைக்கல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காரு. அது போக அவருக்கு ஒரு தங்கச்சி கிம் யோ ஜாங்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய ரூமர்ஸ் வந்து இவருக்கு எதுவும் ஆனா அந்த பட்சத்துல வந்து அவங்களோட தங்கச்சி தான் வந்து ஆட்சி அமைக்க கூடும். அதாவது வந்து வடகொரியாவுக்கு வந்து ஒரு ஃபீமேல் டிக்டேட்டர் கிடைக்க போறாங்கிறது வந்து அதோட இதுவா இருக்கக்கூடும். இதுதான் வந்து இதோட இப்ப நடக்கக்கூடிய ஹாப்பனிங்ஸ். சோ இதுல வந்து அவர் ஃபர்ஸ்ட் அவர் இப்ப கிம் ஜாங் உன்னோட ஏஜ் வந்து வெறும் 34 தான். அவர் ஆட்சியை வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்கும் போது அவரோட ஏஜ் வந்து 26. சோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. ரொம்ப சின்ன வயசா இருந்தாலும் ரொம்ப அவங்க அப்பா மாதிரியே ரொம்பவும் ஸ்ட்ராங் கண்ட்ரோல்ல வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஆட்சி அமைக்கும் போது அவருடைய சொந்த மாமா மற்றும் இருக்கக்கூடிய டாப் கமாண்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் அவர் வந்து
வந்து ஹோல்ட் பண்ணாரு. சோ அது மாதிரி நடக்கக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு அவர் உயிருக்கு ஆபத்துங்கும் போது அது அங்க ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும் போது கிட்டத்தட்ட உலக அரசியலில் பெரிய மாற்றம் விளைவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். சோ அதனால இதை வந்து மேலும் வரும் நாட்களில் வந்து உற்று நோக்கக்கூடிய அவசியம் வந்து நமக்கு இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் ப்ளீஸ் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு முத்ராஜா வ்ளாக்ஸ்.